நடப்பு ஐபிஎல் சீசனுக்கு பிறகு பெங்களூரு அணி கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ள கோலி ஆனால் தொடர்ந்து ஆர்சிபியில் விளையாடுவேன் என அறிவித்துள்ளார். 2013 ஆண்டு முதல் பெங்களூரு அணியை கோலி வழிநடத்தி வந்துள்ளார். இவர் தலைமையில் 132 ஆட்டங்களில் விளையாடியுள்ள பெங்களூரு அணி 60 வெற்றியும் 65 தோல்வியும் 3 டை ஆகியுள்ளது. 4 போட்டிகளில் எவ்வித முடிவும் எட்டப்படவில்லை. தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 11 மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை தொடங்குமா என்பது குறித்து மத்திய அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்த கல்லூரிகள் செயல்பாட்டுக்கு வந்தால் நீட் எழுதியிருக்கும் மாணவர்களுக்கு கூடுதல் இடம் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். கைவசம் இருப்பு இல்லாததால் இன்று தடுப்பூசி முகாம்களுக்கு பொதுமக்கள் யாரும் வரவேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக மாவட்டங்களில் தடுப்பூசிகள் அதிகம் போடப்பட்ட மாவட்டமாக கோவை இருப்பதாகவும் கேரளாவில் இருந்து வருபவர்களை கண்காணிக்க கோவையை சுற்றி 13 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிக்கும் 754 கோவில்களில் இன்று முதல் பந்தியிட்டு இலையில் அன்னதானம் வழங்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். திங்கள் முதல் வியாழன் வரை இலை பரிமாறப்பட்டு அன்னதானம் நடைபெறும் என்றும் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்சல் முறை தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் போட்டியிட இடங்கள் கேட்டு பட்டியல் சமர்ப்பித்துள்ளது பாமக. தங்களுக்கு திருப்திகரமான இடங்களை ஒதுக்கினால் கூட்டணியை உறுதி செய்வோம் என பாமக தலைவர் ஜி கே மணி கூறியுள்ளார். முன்னதாக தனித்து போட்டியிடப் போவதாக பாமக அறிவித்திருந்தது. இடப்பங்கீடு தொடர்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. 2020 ஆண்டு கொரோனா லாக்டவுன் காரணமாக வாகன போக்குவரத்து அதிகம் இல்லாத காலத்திலும் சாலை விபத்தில் 120,000 பேர் நாடு முழுவதும் உயிரிழந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தினசரி பார்த்தால் 328 பேர் தங்கள் உயிரை பறிகொடுத்துள்ளனர். ஜம்முவில் பயங்கரவாதிகள் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பிறகு பல்வேறு பாதுகாப்பு முன்னெடுப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன. எதிரி நாட்டிலிருந்து பறந்து வரும் ட்ரோன்களை வானத்திலேயே சுட்டு காலி செய்ய பிஏஜி எனப்படும் சிறப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்த எல்லையோர பாதுகாப்பு வீரர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இந்த துப்பாக்கியில் இருந்து வெளிப்படும் ரப்பர் குண்டுகளால் 60 முதல் 100 மீட்டர் தூரத்தில் இருக்கும் ட்ரோன்களை கூட குறிபார்த்து சுட முடியும். பஞ்சாப் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சரண்ஜித் சிங் சன்னி இன்று பொறுப்பேற்க உள்ள நிலையில் பெண் ஐஏஎஸ் அதிகாரிக்கு ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பியதாக மீட்டு புகாரில் சிக்கியிருக்கும் ஒருவருக்கு எப்படி முதலமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா கேள்வி எழுப்பியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் 19 எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் ஒன்றிணைந்து மத்திய அரசுக்கு எதிராக போராட முடிவெடுத்தனர். அதன்படி 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் இன்று தொடங்கி 10 நாட்கள் போராட்டம் நடத்துகின்றன. தமிழகத்தில் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்தவும் வீடுகளில் கருப்பு கொடி ஏந்தி எதிர்ப்பை வெளிப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.